हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू कुक विद दीप्स ना दीपा राजकुमार इनके नम्बर पाकपो रेसिपी बीट्रूट जैम बीट्रूट वो नम्बर नरे पर अवॉइड पन्निरुवोम बट हेल्थ को रोम अनीमिका इरुक्कुरवंगा डेली बीट्रूट साप्टांगना कंडिप्पा अनीमिक प्रॉब्लम क्यूर आयिरुम सो इदु किड्स के नम्बर जैम सेंजु कुडुत्तोम्ना विरुम्बी साप्पिडुवांगा इदु जैम सेंजिट्टु नम्बर ब्रेडल स्प्रेड पन्नि साप्पिडलाम चपाटील स्प्रेड पन्नि रोल पन्नि साप्पिडलाम रोम्ब टेस्टा इरुक्कुम इदु एप्पडी सेय्यलांगरद वीडियोल पोय पार्क्कलाम நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகன் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோல போய் இந்த பீட்ரூட் ஜாம் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ ஜாம் செய்யிறதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துக்கேன் வாஷ் பண்ணி தோல் சீவிடுங்க பீசஸா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பீசாவே போட்டுக்கலாம் நம்ம இத வேக வச்சிட்டு மிக்ஸில போட்டு அரைக்க போறோம் அதனால கொஞ்சம் பெருசா கூட கட் பண்ணிக்கோங்க कुकर ना तनी ऊती मूण लेने नाल विसल वेग वो ना वंदिर तनिय वो नहीं वेस्ट पड़ी तनिया वो बीट्रूट ना आर्न मिक्स ना फैन पेस्ट अरे पाती ना मिक्स इतुक ना पेस्टा अरेचिटे पीसस् इलाम पातको इत अरे बीट्रूट वो नंब और कड़ा ट्रांसफर पड़िटे அதுகூடவே நம்ம அந்த தண்ணி வேக வச்ச தண்ணி இருக்கலையே அதையும் சேர்த்துருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இது வந்து நல்ல கொதிச்சு நமக்கு வந்து நல்ல கட்டி ஆகணும் இது வந்து கொதிக்கும் போது ரொம்ப தெரிக்கும் மேலெல்லாம் தெரிக்கும் அதனால இது லிட் போட்டு கவர் பண்ணிருங்க இது நீங்க நான் ஸ்டிக்ல செஞ்சீங்கனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மீடியம் फ्लेம்ல வச்சு உங்களுக்கு நியர்லி ஒரு 20 मिनट्स ஆது நமக்கு ஆகும் வேற நீங்க அலுமினியம் ஆர் சில்வர்ல செஞ்சீங்கனா அடி பிடிச்சிர கூடாது பார்த்து செய்யுங்க பாத்தீங்கனா எனக்கு ஒரு 25 मिनिट्स மேலே ஆயிருச்சு இந்த அளவுக்கு திக் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேன் நீங்க ஸ்வீட்னஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நான் ஹெல்தியா இருக்கணும்ங்கிறதுக்காக நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் ஒயிட் சுகர் உங்களுக்கு விருப்பம்னா அதை சேர்த்துக்கலாம் வெல்லம் இருக்குலையா அந்த வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி அத கூட நீங்க சேர்த்துக்கலாம் அதை சேர்த்தீங்கனா கூட கொஞ்சம் நேரம் ஆகும் திக் ஆகிறதுக்கு வெல்லம் தண்ணியா தான இருக்கும் அதனால கூட கொஞ்சம் நேரம் திக் ஆகிறதுக்கு ஆகும் தெரிக்கும் நாட்டு சக்கரைனா நம்ம டைரக்டா அப்படியே சேர்த்துறலாம் அந்த சக்கரையில நல்ல கரஞ்சு அந்த ஜாமோட நல்ல சேர்ந்து வரணும் இப்போ அதுல நம்ம முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி போட போறோம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லனா இத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் பாதாம் போடலாம் பிஸ்தா போடலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் அந்த ஜாமும் நல்ல மெல்ட் ஆகி ஒண்ணா சேர்ந்து வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு அதல சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு 2 मिनिट्स कुक பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நம்ம फ्लेம் ஆஃப் பண்ணிரலாம் நீங்க ஸ்வீட்னஸ் மட்டும் பாத்துக்கோங்க நான் எனக்கு இது 1/2 கப் சரியா இருந்தது கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்ல கம்மியா வேணும்னாலும் நீங்க குறைச்சுக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சில நீங்க ஆஃப் பண்ணிரலாம் இது ஆறனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல திக் ஆகும் நல்ல ஆறனதுக்கு அப்புறமா நான் பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கறேன் இது வந்து அந்த ஸ்வீட்னஸோட ஒரு லைட் ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா நல்ல ஆறனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த லெமன் ஜூஸ் சேர்த்து mix பண்ணிக்கோங்க இத வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா நியர்லி ஒரு 2 मंथ्स வரைக்கும் கூட இது ஒண்ணுமே ஆகாது நல்லா இருக்கும் நம்ம டிராவல்லாம் போயும்போது கூட இத எடுத்துட்டு போலாம் பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு ரோட் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்